டு அதியமான் டீம். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி டிராப்ட்ஸ்மேன் எக்ஸாம் கிரேட் த்ரீ எக்ஸாமினேஷன் வந்து 3/2/2019 அன்னைக்கு நடந்த எக்ஸாமினேஷனுடைய ஆன்சர் கீ வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஆப்டிடியூட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஆல்ரெடி இரண்டு வீடியோக்களில் நம்ம சில கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோலாம் அதுக்கான பிளேலிஸ்ட் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்டில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே போல் அதியமான் டீம்லேருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ, குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கான கம்ப்ளீட் சிலபஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே கொடுக்கப்பட்டு எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதை பற்றின முழுமையான விவரங்கள் நம்மளுடைய வெப்சைட் அதியமான் டீம் டாட் காம்லேயும், இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் மற்றும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி என்னென்னு பாருங்கள். அரிசியின் விலை அதன் உண்மை விலையை விட 20% குறைக்கப்பட்டால் ஒருவர் 770 ரூபாய்க்கு தான் வாங்க வந்ததை விட 3.5 கிலோ அரிசி அதிகம் வாங்க முடியும் என்றால் ஒரு கிலோ அரிசியின் உண்மை விலை என்ன? என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பொருளுடைய உண்மையான விலை காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறத ஒரு அமௌண்ட் இருக்கு சரிங்களா, அந்த உண்மை விலையை விட ஒரு 20% வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாயிடுச்சு ஒரு பொருளோட விலை. ஓகேங்களா, அப்படி வாங்க அவர்கிட்ட வந்து இப்போது 770 ரூபா இருக்குது சரிங்களா. 770 ரூபாய்க்கு ஒரிஜினல் ப்ரைஸாக இருந்ததா 770 ரூபாய்க்கு எவ்வளோ வாங்கியிருந்துருப்பாரோ அதை விட இப்போது 20% வந்து கம்மியானதுனால அந்த பொருளுடைய விலை அவரால் என்ன வாங்க முடியுது, 3.5 கிலோ அரிசி வந்து 3.5 கிலோ அரிசி வந்து அதிகமாக வாங்க முடியுது சரிங்களா. எதனால் ப்ரைஸ் வந்து கம்மியானதுனால 20% ப்ரைஸ் வந்து கம்மியாயிருக்கு சரிங்களா. அப்போ அந்த 20% அப்படிங்கிறது தான் எவ்வளவு, அந்த 3.5 kg சரிங்களா. அப்போ 100% என்னவா இருக்கும், ஒரிஜினலாக அந்த பொருளோட விலை என்ன எவ்வளோ எவ்வளோ கிலோ வாங்கியிருப்பாரு, 20% 3.5னா 100% எவ்வளவு, இன்ட்டு 5, ஸோ 17.5 kg வந்து வாங்கியிருப்பார் சரிங்களா. அதாவது இப்போது பொருளுடைய விலை வந்து கம்மியானதுனால இப்போ அவரால் 17.5 கிலோ ரைஸ் வாங்கியிருக்க முடியும். ஏன்னா 20% பொருளோட விலை கம்மியாயிடுச்சு, அதனால் அவரால் 3.5 கிலோ வந்து அதிகமாக வாங்க முடியுது. ஓகேங்களா, அப்போது ஒரிஜினலாக அவர் எத்தனை கிலோ தான் அரிசி வாங்கியிருக்க முடியும் ஒரிஜினல் ப்ரைஸாக இருந்ததுன்னா, அந்த 3.5 kg வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 14 kg. இந்த 14 kg தான் அவர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய 770 ரூபாய்க்கு அந்த பொருளுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் எந்த டிஸ்கவுண்ட்டும் கொடுக்காமல் அப்படியே வச்சு விற்றுருந்தா அவரால் 14 kg ரைஸ் வாங்கியிருக்க முடியும். டிஸ்கவுண்ட் கொடுத்ததுனால 17.5 kg வந்து அவரை வாங்கியிருக்காரு ரைஸ் சரிங்களா. இப்போது அந்த பொருளுடைய உண்மை விலை என்னவாக இருக்கும், ஸோ 770 / 14 பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் சரிங்களா. 770 / 14 எவ்வளவு, 55 kg சரிங்களா. இதுவே இது வந்து உண்மை விலை. ஸோ இப்போ டிஸ்கவுண்ட் பண்ணும்போது அவரால் எவ்வளோ வாங்க, ஒரு கிலோவோட அரிசி எவ்வளோவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா 17.5 ஓகேங்களா. ஸோ 770 / 17.5 போட்டிங்க அப்படின்னா 44 ரூபீஸ் வரும். சாரி இது கேஜி இல்லை, ரூபீஸ் சரிங்களா. ஸோ 44 ரூபாய்க்கு அவரால் வாங்கியிருக்க முடியும் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு இரும்பாலான உருளை வடிவ தூணின் மேற்புறம் கூம்பு இணைந்துள்ளது, உருளையின் உயரம் 49 சென்டிமீட்டர், ஆரம் 6 சென்டிமீட்டர், மேலும் கூம்பின் உயரம் 14 சென்டிமீட்டர் எனில் தூணின் கனஅளவு யாது? எஸ் சிலிண்ட்ரிக்கல் அயன் பில்லர் 49 சென்டிமீட்டர் ஹை அண்ட் 6 சென்டிமீட்டர் இன் ரேடியஸ் இஸ் சர்மௌண்டட் பை எ கோன் 14 சென்டிமீட்டர்ஸ் ஹை, த வால்யூம் ஆஃப் பில்லர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு பில்லர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த உருளைக்கு மேலே ஒரு கூம்பு வந்து வச்சுருக்காங்க சரிங்களா, கூட்டு உருவம் அப்படிங்கிறது அந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டின்ஸ் வரும். ஓகேங்களா, இப்போது இந்த உருளையினுடைய உயரம் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 49 சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ இதுதான் ஹைட்டு 49 சென்டிமீட்டர். இந்த ரேடியஸ் ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர்.
இதேதான் இங்கேயும் இருக்கும் 6 சென்டிமீட்டர். இப்போ இந்த கூம்பினுடைய உயரம், இது வந்து கூம்பினுடைய உயரம். ஸோ இந்த பகுதி ஹைட்டு, ஸோ கூம்பினுடைய உயரம் வந்து 14 சென்டிமீட்டர். அப்படின்னா இந்த தூணினுடைய மொத்த கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, அந்த தூணினுடைய மொத்த கன அளவு. இப்போ உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? ஸோ உருளையினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். கூம்பின் கன அளவு என்னது? உருளையை போல 1/3 இருக்கும். ஸோ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த ஹைட் வேற, இந்த ஹைட் வேற. இது உருளையினுடைய உயரம், இது கூம்பினுடைய உயரம். ஓகேங்களா? ஸோ H1 H2 எடுத்துக்கோங்க. சரிங்களா, இந்த உயரம் வேற, இந்த உயரம் வேற. ஸோ காமனாக இருக்கிறது நம்ம என்ன வெளியெடுக்கலாம்? பை ஆர் ஸ்கொயர் வெளியே எடுத்துக்கலாமா? ஸோ H1 + 1/3 H2. சரிங்களா, இது ஃபார்முலா அப்படி கிடைச்சிரும். வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. 22/7, ஆர் ஸ்கொயர்னா 6 × 6. ஸோ இங்கே ஹைட் 1 வந்து, ஸோ இதுக்கு எல்சியம் எடுத்தால் 3 × ஹைட் 1 என்னது? 49. ப்ளஸ் இங்கே ஹைட் 2 என்னது? 14/3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் போதும். சரிங்களா, இதை அடித்தோம்னா 2 times வரும். ஓகே, ஸோ 22/7 × 6 × 2 = 12. ஸோ இந்த 3 × 49 எவ்வளோ வரும்? 147 ப்ளஸ் இந்த 14 வந்து 161. சரிங்களா, அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணுங்கள். 7 அடித்தோம் அப்படின்னா 2 × 14, மீதி 2 × 3 = 21. ஸோ இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் 22 × 12 × 23. 22 × 23 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 506 × 12. சரிங்களா, 12 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து 500 × 12 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு 6000 + 12 × 6 = 72. 6072. ஸோ 6072 cm². சரி, ஆக்சுவலாக இது வந்து என்ன கொடுத்துருக்கணும்? கன அளவு கியூபில் கொடுத்துருக்கணும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். எ கோன் ஆஃப் ஹைட் 7 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் இஸ் கார்வ்ட் ஃப்ரம் அ ரெக்டாங்குலர் பிளாக் ஆஃப் வுட் 10 சென்டிமீட்டர் அண்ட் 5 சென்டிமீட்டர் இன்ட்டு 2 சென்டிமீட்டர். த பர்சன்டேஜ் ஆஃப் வுட் வேஸ்டட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு செவ்வக வடிவ மரப்பலகை இருக்குது. சரிங்களா, ஒரு செவ்வகுடைய மரப்பலகை இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதனுடைய அளவு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 10 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், லென்த் வந்து 10, பிரெத் வந்து 5, ஹைட் வந்து 2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இதனுடைய கன அளவு என்னவா இருக்கும்? ஸோ 5 × 10 × 2, தட் இஸ் 100 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா, ஸோ இதிலிருந்து என்ன பண்ணுறாங்க? ஒரு கூம்பு வெட்டி எடுக்கிறாங்க. அதனுடைய அளவு என்ன? கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்னது? 1/3 πr² ஹெச். ஸோ 1/3 × 22/7. ஆர் ரேடியஸ் எவ்வளவு? 3. ஹைட் எவ்வளவு? 7. அடித்தோம் அப்படின்னா 22 × 3 எவ்வளவு? 66 சென்டிமீட்டர் கியூப். கூம்பினுடைய கன அளவு 66 சென்டிமீட்டர் கியூப். அந்த செவ்வகோடைய பெட்டியினுடைய கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா மரப்பலகையுடைய கன அளவு 100 சென்டிமீட்டர் கியூப். அப்போ எவ்வளோ வேஸ்ட்டாக இருக்குது? 34 சென்டிமீட்டர் கியூப் அளவுக்கான பரப்பளவு காலியாக இருக்குது. ஸோ தட் இஸ் 34% வந்து லாஸ் அடுத்து கேள்வி பாருங்கள். சம அடிபாகம் மற்றும் சம உயரம் கொண்ட கூம்பு, அரைக்கோளம் மற்றும் உருளை ஆகியவற்றின் கன அளவுகளின் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எ கோன், எமிஸ்பியர் அண்ட் எ சிலிண்டர் ஸ்டாண்ட் ஆன் அ ஈக்குவல் பேஸ் அண்ட் ஹாவ் சேம் ஹைட், தென் த ரேஷியோ ஆஃப் தர் வால்யூம் இஸ். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரிப்பீட்டடாக எல்லா எக்ஸாமினேஷன்லையுமே வந்து கொஸ்டின் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா, எங்கள் ஆன்சர் என்னது? 1:2:3 தான். ஓகேங்களா, கண்ணை முடிட்டு போயிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரிப்பீட்டாக வந்திருக்கு. ஆனால் ஆர்டர் மட்டும் பார்த்துக்கோங்க, சம்டைம்ஸ் மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா தப்பாகிடும். ஸோ கோன், கோனுடைய வால்யூம்க்கான ஃபார்முலா என்னது? 1/3 πr² ஹெச். ஓகே, அடுத்து ஹெமிஸ்பியர், அரைக்கோளம். அரைக்கோளம் அப்படின்னா
2 by 3 pi r cube sorry கனஅளவு சரிங்களா அடுத்து வந்து உருளை உருளைக்கு வந்து pi r square h இங்க height உம் radius உம் equal சரிங்களா அப்போ so இந்த height பதிலா r substitute பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் காமனா இருக்கிறதெல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க பை ஆர் கியூப் இங்கேயும் பை ஆர் கியூப் இங்கேயும் பை ஆர் கியூப் அப்போ மீதி என்ன இருக்கு 1 பை 3 2 பை 3 இங்கே 1 சரிங்களா ஸோ இதுக்கான ரேஷியோ என்னது 1:2:3 சரிங்களா அவ்வளோதான் அதான் ஆன்சர் ஃபார்முலா தெரிஞ்சால் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம் அடுத்த கேள்வி பாருங்கள் ஒரு திண்ம கோளத்தின் கன அளவு 7241 1/7 கன சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரத்தை காண்க இல்லை சிம்பிளான கொஸ்டின் தான் பட் வேல்யூ வந்து அவங்க கால்குலேட் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க ஓகேங்களா ஸோ வேறு வழியில் இது கால்குலேட் பண்ணி தான் ஆகும் ஃபார்முலா என்னது திண்ம கோளத்தின் கன அளவு ஸோ ஏரியா வால்யூம் சம்பளம் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் இது ஒன்று இது ரெண்டு ஸோ இங்கே ஒன்று மூணு அண்ட் இது நாலு இப்போவே நம்ம வந்து நாலு சம் பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் சர்க்கிளை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா வட்டக்கோண பகுதியின் கன அளவு அதை பற்றி நம்ம ஒரு 2-3 சம் பார்த்துருக்கோம் இல்லையா டோட்டலாக ஒரு 6-7 சம் வந்து இந்த பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஏரியா வால்யூம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து மட்டுமே சரிங்களா ஓகே இப்போ கோள திண்ம கோளத்தின் கோளத்தின் கனளவுக்கான ஃபார்முலா என்னது 4/3 பை ஆர் கியூப் ஸோ இந்த வேல்யூ தான் என்னென்னு கொடுத்துருக்காங்க 7241 1/7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம ரேடியஸ் மட்டும் என்னென்னு கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதா ஸோ இதை கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஸோ 7241 × 7 + 1/7 இல்லையா ஓகே 4/3 22/7 × r³ ஸோ இந்த 7 இந்த 7 கேன்சல் பண்ணிடுவீங்க ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு 7241 7 மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ 4 × 28 மீதி 2 × 2 = 14 × 16 மீதி 1 × 7 = 49 1 = 50 சரிங்களா ஸோ +1 இதை ஆட் பண்ணோன்னா 50688 இங்கே மல்டிப்ளை பண்ணும் போது இந்த 1 இங்கே 7 போடும் போது 1 ஆட் பண்ணியிருக்கலாம் 8 இங்கே ஒரு ஸ்டெப் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போடுறதில் எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா ஓகே இதை நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் போதும் ஆர் கியூப் அப்படிங்கிறத வச்சுட்டு 50688 ÷ 3/4 × 22 ஓகே 2 அடிக்கலாமா ஸோ 11 டைம்ஸ் இங்கே 2 அடித்தோம்னா 2 5 3 4 4 ஸோ 4 அடித்தோம் அப்படின்னா 6 டைம்ஸ் ஓகே ரிமைண்டர் 1 3 × 12 ரிமைண்டர் 1 ஓகே 3 ரிமைண்டர் 2 ஸோ 6 டைம்ஸ் இது 11 அடிக்கலாமா அடிக்கலாம் 5 × 55 ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 7 × 77 ரிமைண்டர் வந்து 6 ஸோ 66 ஓகேங்களா ஸோ 573 × 3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும் 1728 கிடைக்கும் சரிங்களா தட் இஸ் இது வந்து ஆர் கியூப் இதுக்கு வந்து ரூட் எடுத்தால் என்னது 1728 அப்படிங்கிறது 12³ வேல்யூ சரிங்களா ஸோ ஆப்ஷன் டி சரிங்களா ஸோ இதே போல் மற்ற கொஷின்ஸையும் நீங்கள் இந்த கொஷின் பேப்பரில் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் நீங்களே வந்து எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் புக்கில் இந்த மாதிரி டாபிக் இருந்ததுன்னா அதை எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அந்த ரிலேட்டடான கொஷின்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்த வீடியோவில் ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அதியமான் டீம் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிளாஸில் தயாரான விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் கீழே கூட்டலனுக்கு தொடர்பு கொள்ளலாம் இதை பற்றின முழுமையான விவரங்களும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க